విశ్వమాతరమకించన కామధేనుం విశ్వంభరామశరణ శరణం ప్రపద్యే. சுவாமி தேசிகன் அருள் செய்த ஸ்தோத்திரங்களிலே ஸ்ரீ பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரம் பற்றி இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி என்பதாக பிராட்டிமார் விஷயமாக மூன்று அற்புதமான ஸ்தோத்திரங்களை சுவாமி தேசிகன் அருள் செய்தது பிரசித்தம். இதிலே பெரிய பிராட்டியரான ஸ்ரீதேவியை பற்றியான ஸ்ரீஸ்துதி ஸ்தோத்திரமானது சம்பிரதாயத்திலே நம் பூர்வாச்சாரியர்கள் அருள் செய்த பாங்கினை பின்பற்றி வந்தது. அதாவது முதன் முதல்ல லட்சுமி தேவி பிராட்டியாருக்காக தனி ஸ்தோத்திரம் அருள் செய்தவர் ஆளவந்தார். அவர் சதுஸ்லோகி என்பதாக நாலு ஸ்லோகங்களிலே பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்தார். நாலு ஸ்லோகம் என்பது சுருக்கமாக இருக்கும், ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்தா 40 பக்கத்துக்கு மேல வரும். அத்தனை விரிவான அர்த்தங்களே ரொம்ப சுருக்கமாக நாலுன்னு ஏன் வச்சாருன்னா, பிரம்மசூத்திரத்துல 4 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 4 அத்தியாயத்தினுடைய சாரத்தையும் இங்கே 4 ஸ்லோகங்கள்ல வச்சு ஆளவந்தார் அருள் செய்தார். பிறகு பராசர பட்ட ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அருளி செய்தார். அதற்கு முன்பு நடுவிலே கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் அருளி செய்தார். அதையெல்லாம் பின்பற்றி சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீஸ்துதி என்பதாக பிராட்டியாரை பற்றி ஸ்ரீஸ்துதி அருளி செய்தார். நம் சம்பிரதாயத்திலே பூர்வாச்சாரியர்கள் அப்படி பெருமாளை கொண்டாடுவது போலே தாயாரை கொண்டாடுவதும் மிக முக்கியம் என்பதாக திருவுள்ளம் பற்றினார்கள். சுவாமி ராமானுஜரும் கத்தியத்திலே பகவான் நாராயண அபிமதா என்று ஆரம்பித்து பிராட்டிக்காக சூர்ணிகை எல்லாம் அமைத்தருளினார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், கோதாதேவி நாச்சியார் இவரை எல்லாருக்குமே தனித்தனியா ஸ்தோத்திரம் அருளி செய்து சுவாமி தேசிகன் மட்டும்தான். பெருமானுக்கு ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படிங்கிற கத்தியத்தில், அதாவது பெருமாளுடைய திவ்ய பத்திரிகள் அப்படின்னா பெரிய விராட்டியார் மாத்திரம் கிடையாது, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாது. வேதனை எடுத்து செல்லும் போது ஸ்ரீஸ்தரே லக்ஷ்மி அகோராத்திரே பார்ஸ்வே அப்படி பெருமாளுடைய வைபவத்தை சொல்லும் போது ஸ்ரீயும் ஸ்ரீயும் உமது பத்திரிகளாச்சே என்பதாக கொண்டாடுகிறது. ஸ்ரீனா லட்சுமி தேவி, ஸ்ரீனா பூதேவி. அதனால பெருமாளுக்கு பிராட்டியார் மூலம் வரக்கூடிய பெருமை அப்படின்னு இருக்கு என்பதை வேதனை எடுத்து சொல்லுகிறபடினாலேயும் ஏவம் பூத பூமி நீலா நாயகா அப்படின்னு கத்தியத்திலே எம்பெருமானார் அருளி செய்ததையும் பின்பற்றி இப்பொழுது பூஸ்துதி அருளை செய்கிறார். கோதாஸ்துதி சூரிய கொடுத்து நாச்சியாருக்காக அருளி செய்த ஒரு திவ்ய ஸ்தோத்திரம். இப்போ வேதமே பெரிய பெரிய விராட்டியரையும் பூதேவி நாச்சியாரையும் சேர்த்து சொல்லியிருக்கோம். அமெரி கத்தியத்தில் சொன்னது அழகான விஷயம், ஏவம் பூத அப்படிங்கிறார். விராட்டியாருடைய பெருமையை சொல்லி ஏவம் பூத பூமி, இப்படியே தன்னை பெருமைகளுடன் கூடிய பூமி பிராட்டியார் அப்படின்னு சொல்றபடினால அதையே பற்றி கொண்டு சீஸ்துதி அமைத்த உடனேயே அதே போல பூஸ்துதியும் சாதிக்கிறோம் என்பதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளமாயிருக்கும் என்பதாக தெரிகிறது. பொதுவாகவே தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பகவத் சங்கல்பத்தாலே அமைந்தவை. ஏதோ பொழுது போகாம ஸ்தோத்திரம் பண்ணார் என்பது கிடையாது. இந்த பூஸ்துதிக்கு விசேஷமான பலன்கள்லாம் உண்டு. லோகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ பலன்களை ஆசைப்படுகிறார்கள். எல்லாத்துக்கும் மேல
பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிற உத்தமமான பலனை நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் விசேஷமாக தியானமோ விசேஷமாக ஜபமோ இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கும்போது இந்த ஸ்தோத்திரங்கள் செய்து கொடுக்கின்றன. ஸ்தோத்திரங்களை வெறும் பாராயணம் பண்ணா போதும், புஸ்தகத்தை பார்த்து படிச்சா கூட போதும். ஒரு மந்திரத்தினாலே என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் அந்த பலன் இந்த ஸ்தோத்திரத்தினாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரமும் சாதாரண ஸ்தோத்திரம் கிடையாது, எல்லாம் மந்திர சித்தி தரக்கூடிய ஸ்தோத்திரங்கள். சீஸ்திதி அப்படின்னா ஸ்ரீதேவி பிராட்டியாரத்திற்கு மந்திரங்களுடைய அக்ஷரங்கள் எல்லாம் அவங்க இருக்கும். அந்த மாதிரிதான் பூஸ்திதியிலையும், அந்த மாதிரிதான் பல ஸ்தோத்திரங்கள்ல ஹைகிரீவ ஸ்தோத்திரம், குருட பஞ்சாசத், இப்படி பல ஸ்தோத்திரங்களும் அப்படிதான் இருக்கு. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சாட்சாத் பூதேவி நாச்சியாரே தேசிகனை கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை எழுத வச்சார் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கா பூதேவி நாச்சியார் நமக்கு அனுகிரகம் வரணும் அப்படின்னு நினைச்சார். பூதேவி நாச்சியாரை பற்றி விசேஷமாக யாருக்குமே தெரியாது. அப்போ ஆனா பெருமையோ ரொம்ப அதிகம், ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்ட பெருமை அவருக்கு உண்டு. வேதத்திலே சீ சூக்தம் இருக்க மாதிரி பூ சூக்தம் இருக்கு வேதத்துல. அதனால ஒரு ஸ்தோத்திரம் இருந்தால் பக்தர்களுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணலாம் என்று சங்கல்பித்துக் கொண்டவர் பூதேவி நாச்சியார். அதனாலே தேசிகன் மூலம் இந்த ஸ்தோத்திரத்தை அருளை செய்தார் என்பதாக நாம் அவசியம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் முதலே சொன்ன மாதிரி எல்லா ஸ்தோத்திரமுமே பகவத் சங்கல்பத்தினாலையும் இந்த மாதிரி பிராட்டிவாருடைய சங்கல்பத்தினாலையும் அந்த ஸ்தோத்திரங்கள் தான் எல்லாமே. இதே சங்கல்ப கல்பலதிகாம் அப்படின்னு ஆரம்பம் பூஸ்துதியிலேயே அவர் சங்கல்பத்து மூலமாக எல்லா காரியத்தையும் சாதித்துக் கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பல அர்த்தம் உங்க இருக்கு. தன்னுடைய சங்கல்பத்து மூலமாக சகல காரியங்களும் நடத்துபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்போ அவருடைய சங்கல்பத்தை பிரதானமாக வச்சிருக்க அப்படின்னால இப்பவும் அந்த பூதேவி நாச்சியாருடைய விசேஷ சங்கல்பத்தினாலே இந்த பூமி பிராட்டியாரை குறித்துதான இந்த பூஸ்துதி ஸ்தோத்திரம் அமைகிறது. நம்ம எல்லாம் விசேஷமா உபயநாச்சிமாரை கோயில்ல செய்கிறோம். ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியாரோட கூட தான் கோயில் எல்லாம் அர்த்தாவதாரத்துல பெரும்பாலும் பெருமாள் வந்து உபயநாச்சிமாரோட கூட தான் எழுந்திருக்கார். பொதுவாக திருமாவு நாச்சியாராக ஸ்ரீதேவி இருந்தார், அவருக்கு பிராதான்யம் அப்படின்னு இருந்தாலுமே உபயநாச்சிமாரோட புறப்பாடு பல இடத்துல நடக்கிற அப்படின்னால, உபயநாச்சிமாரோட திருவாராதனம் உற்சவங்கள் முதலான வைபவங்கள் எல்லாம் நடக்கிற அப்படின்னால, ஓகே ரெண்டு நாச்சியாருமே தேவையா இருக்கார், ரெண்டு நாச்சியாருமே உத்தேசமாகவும் இருக்கார், ஒரு விதத்துல உபாயமாகவும் இருக்கார், இப்படி அப்படிங்கறத வெளியே சொல்ல போறார் அவர். எப்படி ஸ்ரீதேவி நாச்சியார் போல பூதேவி நாச்சியாரும் நமக்கு பரம உபகாரகமாக எழுந்துள்ளிருக்கார், புருஷகாரமாக எழுந்துள்ளிருக்கார், எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்துல எல்லாமே வரக்கூடுது. பூமாதேவி பிராட்டியார் வந்து பெருமைகள், அவர் நமக்கு செய்யக்கூடிய அனுகிரகங்கள், இதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஸ்தோத்திரத்திலே அழகாக அனுபவிக்கலாம். பூமாதேவி நாச்சியாருக்கு ஸ்ரீ வராகாவதாரத்திலே விசேஷமான வைபவம். இப்படியானால் ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல விசேஷ வைபவமும், லீலாதேவி நாச்சியாருக்கு கிருஷ்ணாவதாரத்துல நப்பிண்ணை பிராட்டியாராக அவதாரம் பண்ண அப்படின்னால விசேஷ வைபவமும், அப்படி பூமாதேவி நாச்சியாருக்கு வராகாவதாரத்துல விசேஷமான வைபவம். பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த பூமாதேவி நாச்சியாருக்காக தான் வராக அவதாரமே பெருமாள் எடுத்தார். ஏன்னா இந்த பூமியானவர் சமுத்திரத்துக்குள்ளே அழிஞ்சி போக அவரை மீட்பதற்காக பெருமாள் எடுத்தார். இந்த பூமி என்பது பூமாதேவி நாச்சியாருடைய ஒரு சொரூபம், ஒரு அபிமானத்தோடு கூட இது என்னுடைய திருவேணி அப்படின்னு பூமாதேவி நாச்சியார் தன் திருவேணியா பூமியை பாவிச்சிருக்கார். அதாவது இருக்கும் பூமியின் பெயர் அவருடைய திருநாமே இது. நம்மள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகளாக பாவிச்சிருக்கார். அம்மாவானவர் குழந்தையை மடியில போட்டு வளர்க்கிற மாதிரி நம்மளை எல்லாம் தன் மடியில போட்டு வளர்க்கிறார் இந்த பூமாதேவி நாச்சியார். நமக்காக தான் வராக பெருமாள் கிட்ட அவர் வந்து வராக புராணம் கேட்டார் அப்படின்னா இருக்கு.
குழந்தைகளுக்காக என்ன செய்யக்கூடியவர், மாதா தாயானவர், விஸ்வஸ்ய மாதரம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலே வருது. இதுலயே எல்லாருக்கும் மாதாவாக இருப்பவர். குறிப்பாக இவர் வராக புராணம் கேட்டார் இல்லையா, அந்த வைபவத்தையும் நாம பார்க்கணும். ஏன்னு கேட்டா வராக புராணத்தை பெருமாள் அருள் செய்த பூமாதேவி நாச்சியார் கேட்டார் அப்படின்னு வரும். இந்த வேடிக்கை என்ன கேட்டா, அருளை செய்தவருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், கேட்டவருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அதாவது பொதுவாக தெரியாதவர் தெரியறதுக்கு விஷயத்த கேட்பான், எனக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படிதான் குரு சிஷ்ய உபதேசம் நடக்கும். இங்க பூமாதேவிக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாமே தெரியும். சர்வஜ்ஞனாக இருக்கக்கூடியவர், இவருக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதும் பெருமாளுக்கும் தெரியும். பின்ன எதுக்கு இவர் கேட்டார், அவர் எதுக்கு சொன்னார் அப்படின்னா, இவா ரெண்டு பேருக்கும் உத்தேசியம் ஜனங்கள், குழந்தைகள். இவர் கேட்கிற மாதிரி கேட்பார், அவர் பதில் சொல்ற மாதிரி சொல்வார். ஆனா விஷயம் மட்டும் நமக்கு தான், அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள், கோயில எப்படி போகணும், இப்படி எல்லாம் நடந்துக்கணும், சரணாகிதி உட்பட சகல விஷயங்களும் வராக புராணத்துல இருக்கு. அதனால பூமாதேவி நாச்சியார் பரமகருணையோட கேட்கிறார், நமக்கு நம்மகிட்ட பரமகருணையோடு கூட நமக்கு பிரதிநிதியாக இருந்து பெருமாள் கிட்ட கேட்கிறார். அது தெரிஞ்சிட்டு பெருமாள் என்ன பண்ற, இவர் எதுக்காக கேட்கிறார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டு அவர் அருள் செய்கிறார் அப்படின்னு. அதாவது சுவாமி தேசிகன் அழகா சொல்ற, இந்த வராக புராணத்தை பத்தி சொல்லும் போது, இதை சொன்னவர் பெருமாள், கேட்டவர் பூமி தேவி நாச்சியார் அப்படிங்கிறபடினால இதுக்கு பெருமை அதிகம். மற்ற புராணங்கள் போல அல்ல, மற்ற புராணங்கள்லாம் ஒரு ரிஷி சொல்வார், இன்னொரு ரிஷி கேட்பார் அப்படின்னு இருக்கும். பராசரர் சொன்னார், மைத்ரேயர் கேட்டார் அப்படிங்கிறது ஸ்ரீவிஷ்ணு புராணம். வைசம்பாயனர் சொன்னார், ஜனமேஜயர் கேட்டார் அப்படிங்கிறது மகாபாரதம். சுகாச்சாரியர் சொன்னார், பரீட்சித் மகாராஜன் கேட்டான். அவர்களிடம் சூத பௌராணிக்கர் சொன்னார், சௌனகாதி எல்லாம் கேட்டார் என்பதாக ஸ்ரீமத் பாகவதம். இப்படிதானே ரிஷி சொல்லி ரிஷி கேட்பதாகத்தானே இருக்கும். பெருமாள் சொன்னார், தாயார் கேட்டார் அப்படின்னு ஒரு புராணம் இருந்தால் அந்த புராணம் எத்தனை சிரேஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான புராணமாக வராக புராணம் இருக்கு. அது மன தேசிய நகர சொல்ற ஸ்ரோத்ரு இலட்சண்யத்தாலும் இது சர்வ உத்கிருஷ்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரகசிய சிக்காமணிங்கிற கிரந்தத்தை வராக புராணத்தினுடைய பெருமையை சொல்லும் போது, அப்போ பிராட்டியை பத்தின்னு சொல்றார். பிராட்டி பத்தி அழகா விஷயம் சொல்ற, இவளுக்கு சர்வேஸ்வரனை காட்டிலும் பெரிய விராட்டியாரை காட்டிலும் சமாதி குணபூயத்தை உண்டாக்கி இருந்தது. இப்படி ஆனால் இவளுக்கு தங்களை காட்டில் ஏற்றத்தை சூரியர்கள் தாங்களே அறிவார்கள். ஆகையால் கர்ம வசியரானவர்கள் ஸ்வகாரியமாத்தமாக கேட்க, உறவில்லாத கேத்திரஜர் உபதேசிக்க, பிரவருத்தங்களான புராணாந்தரங்கள் போல் அன்றிக்கே சர்வலோக ஜனனியான இவள் ஜெகத்விஜிதார்த்தமாக கேட்க, பிதாசிலோகத்தை ஜராகரத்து என்கிறபடியே சர்வலோக பிதாவானவன் அருள் செய்ய பிரவருத்தமான புராணம் ஆகையாலே இது எல்லாவற்றிலும் அதிகம் அப்படிங்கிறது. இல்லை, ஏன்னா கேட்கிறவர் யாரு, சொல்றவர் யாரு, அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு சொல்லிருக்க இருக்கிற எதற்காக கேட்கிறார் அப்படின்னு. பொதுவாக எப்படி இருக்கும்னா, கர்மவசியரானவர்கள், கர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் கேட்பார், விஷயம் தெரியாதவர்கள் கேட்பார். எது கேட்டானா, சுவகாரியாசமாக தான் தெரிஞ்சுக்கணும், தான் நல்ல வெளிக்கு போகணும் அப்படின்னு கேட்பார். ஆனா இங்கே எப்படி கேட்டானா, சர்வலோக ஜனனியான இவள் ஜெகத்கீதார்த்தமாக கேட்க, லோகத்துக்குனா ஹிதத்துக்காக அவர் கேள்வியா கேட்டார், நம்மளுடைய ஹிதத்துக்காக அப்ப பெருமாள் அருள் செய்தார் அப்படிங்கிறபடினாலே இது மிக மிக உயர்ந்ததா, மாதாவே கேட்கிறார், பிதாவே அருள் செய்கிறார் அப்படின்னா. மாதா பிதாக்கள்ல என்ன கேட்போம், லோகத்திலே பார்க்கறானோ, ஒரு அம்மாவானவர் ஒரு விஷயத்தை கேட்கிறான்னு சொல்லுவாங்க, அம்மா என்ன கேட்பா, குழந்தைக்கு ஹிதத்தை தவிர வேற எந்த விஷயத்த அம்மா கேட்பார், தன்னை குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்பார். பிதாவானவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்வார், வேற எதுக்காக அவர் சொல்வார். ஆக அப்படி இருக்கும்போது ஜெகத்துக்கெல்லாம் மாதாவான பூமாதேவி நாச்சியார் கேட்க, ஜெகத்துக்கெல்லாம் பிதாவான வராக பெருமாள் அருள் செய்தார், இவர்கள்லாம் மாதா பிதா அப்படிங்கிறது காந்திஜி அவதாரமே இந்த அவதாரம் தான். அதாவதுதான் லோகத்துல வேதத்துல இருக்கட்டும், இந்த அவதாரம் தான் அந்த
பூமியை தன்னுடைய கோட்டில் எடுத்து வைக்கிறாரே வராக பெருமாள். நமக்கெல்லாம் இடம் கொடுத்தவர் அவர். பிதா, பிதானாலே ரக்ஷகன், பாலனம் செய்பவன் அப்படின்னு இருக்கும். வேதத்தில் அடிக்கடி பிதானு பாலனம் செய்பவர், விசேஷமாக காப்பாற்றுவோம். இல்லத்தான் நமக்கு இடம் கிடையாது, பூமி தான் இடம். அந்த இடத்தை கற்பிச்சு கொடுத்தவர் பெருமாள் தான். ஆக இடத்தை கொடுக்கிறவர் தாயார், கற்பிச்சு கொடுக்கிறவர் பெருமாள் அப்படிங்கிற மாதிரி. அம்மா வழியிலே இருக்க மாதிரி பூமியா பூமாதேவி ஆட்சியாருடைய வழியிலேயே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின் போது, அவர் இல்லாமல் வேற யார் மாதாவா இருக்க முடியும்? பூமியை மாதான்னு வேதம் பல இடத்துல சொல்றது. பூமியர் மாதா அப்படின்னு மந்திரம் இருக்கு. யோ பிதா பிருத்திவி மாதா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஆகாசம் தான் பிதா, பிருத்திவி தான் மாதா அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால அப்படி மாதாவா இருக்கக்கூடியவர் பூமாதேவி ஆட்சியார். அவர் நமக்காக இதம் ஜனங்களுக்கு இதத்தை சொல்லணும் என்று கேட்க பெருமாள் சொன்னார். அந்த புராணத்துடைய பெருமையை சொல்றார். இப்படியாக புராணங்களிலும் பிரசித்தமானவர், வேதங்களிலும் பிரசித்தமானவர் பூமாதேவி. பூசுக்தம் இவர் பேர்லயே இருக்கு. அந்தரிக்ஷம் பூமியில அக்னியை பிரதிஷ்டை பண்ண போறான். இவன் வியாபத்துல அக்னியை கொண்டு போய் தரையில் வைக்கணும் இல்லையோ, அதுல ஏதோ கிரண்யங்கள்லாம் வச்சுட்டு வைப்பா. அப்போ இல்ல சண்டிலம் கற்பனை மட்டும் பண்ணுவா. இந்த பூமாதேவி கிட்ட பிரார்த்திக்கிறேன், அம்மா நான் அக்னியை வச்ச போறேன், சொல்லிச்சுக்கணும் மன்னிச்சுக்கணும். பூமாதேவி கிட்ட தான் இப்படி தைரியமா சொல்லலாம். உன்னுடைய மடியில கொண்டு போய் நான் அக்னி மாதே, நான் அக்னியை கொண்டு போய் எடுத்து போனேன். எதுக்காகனா அன்னாத்தியாய எனக்கு ஒருடைய க்ஷேமம், எனக்கு பலவிதமான க்ஷேமம் வரணும்னு இருக்குதுன்னா உண்மை நான் கஷ்டப்பட்டு போறேன் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இப்படியாக ஆரம்பம் பூசுக்கம் எல்லாத்தையும் தாங்கிக்கிறார். நமக்காக சகலத்தையும் தாங்கிக்கக்கூடியவராக இருக்கிற அப்படின்னால்தான் பூமியின் பேர். அதனால தான் பூமியில நம்ம எதை வேணா செய்யறோம், என்ன செய்யறோம் கணக்கே கிடையாது. சகல விதமான துன்புறுத்தலும் பூமிக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறோம். விராஜ திவாஸ்ப கங்காய சிஸ்ரீயே பிரத்யசேவ கத்விதி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இதுல திருகம்சத்தாம விராஜதி 30 இடத்துல இருக்காராம் பூமாதேவி. திரு நிஷத்தா அதாவது என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, ஆதித்யன் சூரியன் இருக்கார் இல்லையா, அந்த சூரியனை அனுசரிச்சு இருக்க பூமி. சூரியன் தான் ஆதாரம் எல்லாருக்கும், பூமிக்கும் சூரியன் தான் ஆதாரம். அப்போ சூரியனுக்கு 30 பாகங்கள் இருக்கு. ஒன்று ஒரு ராசியில சூரியன் இருக்கார்னு பார்த்தா 30 நாள் இருக்கார். இல்ல ஒரு நாள்ல சூரியன் இருக்கார் அப்படின்னு பார்த்தானா 30 முகூர்த்தத்துல இருக்கார் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. 30 முகூர்த்தத்துல சூரியன் இருக்கு அப்படின்னால அவர் இப்படி கொண்டாடுறது விராஜதி அப்படின்னு அந்த சூரியனை ஆசிரியத்து இருக்கார் பூமி. அதனால இவருக்கும் அந்த 30ங்கிறது விசேஷமா. அதனாலதான் திருப்பாவையில இந்த பூமாதேவி நாச்சியாரே ஆண்டாளா அவதாரம் செய்த போது விராஜதி அப்படிங்கிற முடியாக மாதம் 30 நாள் சொல்லும் முடியாக நமக்கு 30 பாகங்கள் அருளி செய்தார் பெருமாள் விஷயமான. ஆனால் அந்த 30ல எதையும் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் 30 தப்பாமே அப்படின்னு அருளி செய்தார். இப்படி எல்லாம் பெரியவர்கள் அனுசந்தானம் பண்ணுவார்கள். அப்படி விசேஷமான சகல கல்யாண குணங்களோடு கூட பக்த அனுகிரகமே பிரதானமாக கொண்டு நமக்கெல்லாம் மாதாவாக இருக்கக்கூடிய பூமாதேவி அவசியம் ஸ்தோத்திரம் பண்ணணும் என்பதாக அவனுடைய அனுகிரகத்தினாலே சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பற்றினார். அதனுடைய பலனாக பூமாதேவியுடைய அனுகிரகமாகவும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமாகவும் நமக்கு கிடைச்ச அற்புதமான ஸ்தோத்திரம் தான் இந்த பூஸ்துதிங்கிற ஸ்தோத்திரம். இதனுடைய விசேஷமான பலன்களை சொல்லி முடியாது, ஏகப்பட்ட பலன் உண்டு. பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே முதல்ல சங்கல்ப கல்பலசிகாம் அப்படின்னு ஆரம்பம். இங்கே குறிப்பாக நமக்கு ஒரு பூமி தான் இடம் கொடுக்குற நமக்கு, அதனால ஸ்திரமான இடம் கிடைக்கும் நமக்கு. எத்தனை பேர் ஸ்திரமான இடம் இல்லாமல் நல்லா இருக்கும். பல விதமாக
நமக்கு திருமான இடம்னா பூமின்னு மாத்திரம், அதாவது ஒரு இருப்பிடம், ஒரு வீடு அப்படின்னு மாத்திரம் இல்ல, உத்தியோகத்திலையும் ஒரு ஸ்திரமான இடம் வேணும், எங்கேயுமே ஒரு ஸ்திரமான ஆதாரம் வேணும் இல்லையோ நமக்கு. அது எல்லாமே பூமாதேவனுடைய அனுகிரகம் வந்தால் தானா கிடைக்கும் அப்படின்னு இதுல பலனை கடைசியில் ஸ்லோகத்தில் சொல்ல போற பல ஸ்திருதியில தத்தர் தத்திர பிரதிஷ்டாம். நீ எஜ்ஜாமா சபதி லபதே தத்தர் தத்த பிரதிஷ்டா, நீ என்னென்ன ஆசைப்பட்டாலும் அதுல ஸ்திரமா ஒன்னால் நிற்க முடியும். பூமாதேவியுடைய அனுகிரகம் இருந்தா நம்ம ஆசைப்பட்டு கிடைச்சது அஸ்திரமாக எத்தனையோ அவஸ்தப்படுறோம், நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஆசைப்பட்டோம், ஏதோ நல்ல வஸ்து கிடைச்சதுன்னா அது ஸ்திரம் இல்லாமல் அஸ்திரமா இருக்கிறது நமக்கே கஷ்டமா இருக்கு. இது கிடைச்சது கிடைக்காம இருக்கலாமோ அப்படின்னு தோணும் சில சமயம். ஏன்னா கிடைச்சிட்டு போச்சுன்னா ஏதாச்சும் கிடைக்காம இருந்தா பரவாயில்ல, கிடைச்சிட்டு போனா ரொம்ப கஷ்டம் இல்லையோ, இன்னும் கஷ்டம் நஷ்டம் வந்துருச்சேன் அப்படின்னா நல்லா 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்து வச்சுக்கோங்க, அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. ஆனா 10 லட்சம் வந்தவனுக்கு தானே 10 லட்சம் ரூபாய் நஷ்டம், மனசு கஷ்டமா இருக்கும். 10 லட்சம் வராத ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த கஷ்டம் வரப்போறது இல்லை. 10 லட்சம் போச்சேங்கிற கஷ்டம் வரப்போறது இல்லை, அவனுக்கு அந்த தான் அந்த கஷ்டம் வரப்போறது. அதனால எத்யத்காமஹா, நீ எதை எதை ஆசைப்பட்டாலும் அது விஷயம் ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பார். அந்த ஸ்தைரியம் அப்படிங்கறத பூமாதேவி தான் கொடுக்குறா. பலனை யார் வேணா கொடுக்கட்டும், அந்த பலன் ஸ்திரமா இருக்கணும்னா அது இவர் கையில் இருக்கு. அதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கும் அதே பலன் நான் சொல்றேன். அதுல வேதத்துல சொல்ல பலன் பூமாதேவிட்டு அந்த பலன் கிடைக்கும். வேதம் எடுத்து சொல்ற பலன் அது, ஆனா வேதம் எடுத்து சொல்ற அதே பலனை அப்படியே சொல்லி இங்க சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்தோத்திரத்தினாலையும் அந்த பலன் கிடைக்கும் என்பதாக கடைசியில் சாதிக்க போறார். இப்போது முதல் ஸ்லோகம், சங்கல்பகல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாஹ ஸ்வேச்சா வராஹமதிஹி சுலபானுகம்பாம் விஸ்வஸ்ய மாதரம் அகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம் அசரண சரணம் ப்ரபத்யே. நம்முடைய சங்கல்பங்களுக்கு, நம்முடைய ஆசைகளுக்கெல்லாம் கற்பக கொடி போலே எல்லாவற்றையும் கொடுப்பவர், பொறுமைக்கு எல்லை நிலமாக இருக்கக்கூடியவர். பகவான் தன் சங்கல்பத்தினாலே வராக அவதாரம் எடுக்கும் போது தானும் சங்கல்பத்தினாலே அவருடைய திவ்ய மகிழ்ச்சியாக அவதாரம் பண்ணவர், மிக சுலபமாக கருணை செய்யக்கூடியவர், லோகத்துக்கெல்லாம் மாதாவானவர். வேறு உபாயம் எதையும் செய்யாதவர்களுக்கு காமதேனுவை போல எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பூமாதேவியை நான் சரணமடைகிறேன், வேறு கதியற்ற நான் சரணமடைகிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில். சங்கல்ப கல்பலதிகாம், நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியில எங்கேயாவது இருந்து ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசை ஆசையோட நிற்கும், ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு என்ன பண்றது அப்படின்னு. அதே ஒரு கற்பக மரத்தின் கீழே நின்று ஒருத்தன் ஆசைப்பட்டா வச்சுக்கோங்க, அது உடனே நடந்துருமா? எது ஆசைப்பட்டாலும் கற்பக மரத்துக்கு கீழே உட்காந்து எனக்கு நல்ல வஸ்திரம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனே நல்ல வஸ்திரம் கையில் வந்துடும். இதுதான் கற்பக மரத்துக்கு விசேஷம், இல்ல கற்பக கொடிக்கு விசேஷம். கேட்டது எல்லாமே நினைத்த மாத்திரத்தை கேட்டது இல்லை, நினைத்தது எல்லாமே உடனே கொடுக்கக்கூடியது அப்படின்னு. அது எங்க இருக்கு அப்படி ஒரு கொடியோ இல்ல கற்பக விஷயமோ எங்க இருக்குன்னு கேட்டா, அது இங்கே இல்ல பூலோகத்துல கிடையாது, இது அது மேல்லோகத்துல இருக்கு தேவலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றா. அது இருக்கட்டும், ஆனால் பூமாதேவி தானா அது? அதாவது மற்ற பேருக்கெல்லாம் நான் போய் ஆசைப்பட்டால் அது ஆசையோட நிற்கலாமா இருக்கும், வெளியில ஆசைப்பட்டா நடக்காது, ஆனால் கற்பக கொடிக்கு ஆசைப்பட்டா நடக்குங்கிற மாதிரி நாம் ஆசைப்படுவதெல்லாம் வெளியில எங்கேயாவது போய் ஆசைப்பட்டால் அது நடக்கும் நடக்காது போகலாம், ஆனால் பூமாதேவி கிட்டையா வந்து நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சங்கல்பம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அது கட்டாயம் நடக்கும். சங்கல்ப கல்ப லசிகாம், நம்முடைய சங்கல்பங்களுக்கெல்லாம் கற்பக கொடி போல இருக்கக்கூடிய ஞானம் வேணும் அப்படின்னும், அர்த்தம் வேணும் அப்படின்னும், தைரியம் வேணும் அப்படின்னும், மோட்சம் வேணும் அப்படின்னும், இப்படி எத்தனையோ விதமாக எத்தனையோ என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னும் பல பேருக்கு பல விதமான சங்கல்பம். சங்கல்பம் இல்லாதவா யாரு? சங்கல்பமே கிடையாது, நிறைய கல்பம் அவளுக்கு, ஆசை மேல மேல நிறைய இருக்கு எல்லாருக்கும். அப்போ
யார் யார் சங்கல்பித்தாலும் அதுக்கெல்லாம் கல்பலசிகா கல்பக கொடி போக எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பவராக இருக்கக்கூடியவர் பூமாதேவி நாச்சியார், சகல பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் என்பதாக அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நிகல்பமே கல்பலசிகையாக உள்ளவர், சங்கல்பமே கல்பக கொடி போல கொண்டவர். அதாவது என்ன கேட்டா, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் என்பதாக அர்த்தம். நமக்கு கொடுக்கறதுக்காக அவர் ஒன்றும் கஷ்டம்லாம் படுறது கிடையாது, அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் சங்கல்பம் தான் இருக்கு. சங்கல்ப ஏவ பகவத்தோ நிபுண சகாயாங்கிற பெருமாள் கிட்ட அவங்க தேசியம் சொல்ற, நீர் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த ஆத்மாவை உஜ்ஜீவனம் பண்ணணும், இந்த ஆத்மாவுக்கு இந்த சம்சாரத்திலே இந்த தூக்கி வச்சு மோட்சம் கொடுக்கணும். ஐயோ, இந்த ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு அது எப்படி முடியும்? ஏன்னா இது சாதாரண ஆத்மாவா? இது இது எத்தனை பாபத்தை சேர்த்து வச்சிருக்கு? இது எங்கேயாவது கட்டுக்கு அடங்கக்கூடிய ஆத்மாவா இல்லையே? இதுக்கு போய் எப்படி மோட்சம் கொடுக்கும் கொடுக்க முடியும்? இது என்ன உபாயம் எதுவும் பண்றதாவே தெரியலையே? ஒரு உபாயமும் இல்லாத இதுக்கு எப்படி மோட்சம் கொடுக்க முடியும்? இப்படிலாம் நீ நினைச்சு கவலைப்படாத. உங்ககிட்ட ஒன்று இருக்கு, பெருமாள் கிட்ட சொல்ற சுவாமி தேசிக, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு, சங்கல்பம் அப்படின்னு பெயர். நீ அதை கையில் எடுத்துக்கோ. நீ எதை பத்தி என்கிட்ட என்ன இருக்கு என்ன பார்க்காத, என்கிட்ட என்ன உபாயம் இருக்கு அப்படின்னு பார்க்காத, என்கிட்ட என்ன அபாயம் இருக்கு அப்படின்னு பார்க்காத. அபாயம்னா தோஷம், இந்த தோஷத்தோட இத்தனை பாபத்தோட இருக்கிறவனுக்கு போய் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்காத. இல்லை ஏதாவது உபாயம் இருக்கானா அப்படின்னு பார்க்காத. இது எல்லாத்தையும் விட்டுடு, என்கிட்ட இருக்க பார்க்கறதெல்லாம் விட்டுடு. உன்கிட்ட ஒன்று இருக்கு சங்கல்பம்னு ஒன்று, அதை பாரு. சங்கல்ப ஏவ பகவத்தோ நிபுண சகாயா, என்னை ரட்சிக்கிறதுக்கு அது ஒன்று போதும். நீ ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணா போடுறேன், இந்த ஆத்மா உஜீவிக்கட்டும், அடுத்த கணக்காக நடந்துருவேன். வேற என்ன வேணும்? நீயும் சத்த சங்கல்பனா இருக்க அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிற இல்லையா? அந்த மாதிரி பூமாதேவி நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம், அவருடைய சங்கல்பம் அப்படின்னு ஒன்று போதும். அவருக்கு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பார்த்து அவர் ரட்சிக்கிறது கிடையாது, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஜெகத் மொத்தத்தையே ரட்சிக்கக்கூடியவர், ரட்சித்து கொண்டிருக்கவர். உன்னை சொன்ன மாதிரிதான், இவங்கிட்ட என்ன இருக்கு அவங்ககிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் எதுவும் பார்க்கறது கிடையாது. பூமாதேவியை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் அவருடைய குழந்தைகள், அவர் மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகள். அதனால சங்கல்பத்தை மாத்திரம் வச்சுட்டு எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர், எந்த பலனை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் சங்கல்பத்தினாலே. சங்கல்ப கல்ப லதிகாம், இன்னொரு அர்த்தம் ஒன்று சொல்றா. சங்கல்பம் அப்படின்னாலே பகவானுடைய சங்கல்பம், ஏன்னா சத்திய சங்கல்பா அப்படின்னு அவனுக்கு திருநாமம். அவன் சங்கல்பம் நடக்கிறதுக்கு கல்ப கொடி மாதிரி பூமாதேவி தான் இருக்காரா. பெருமாள் என்ன சங்கல்பிக்கிறாருன்னா, லோகத்துல எல்லாருமே க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் சம்சாரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு வரணும், இப்படிலாம் பெருமாளுக்கு ஒரு சங்கல்பம் இருக்கு. ஏதோ ஒரு சங்கல்பத்தினால்தான் ஜெகசேஷ்டி பண்றான், நல்லதுக்காக நல்ல எண்ணத்தோட பண்றான் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது. சதா அப்படிங்கிறது சைக்ஷதான் அவன் கடாட்சம் பண்ணான்ங்கிறது, சதை சதா அப்படிங்கிறது வேதத்துல. பகுஷ்யாம் பிரஜா ஏதி சோகாமயதா, பகுஷ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு சொல்லி சதபோ தப்தா சதபஸ்தப்வா இதும் சர்வம் அசிர்ஜதா, இது எல்லாத்தையும் அசிர்ஜதா சிருஷ்டிச்சார். சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, சோ காமயசா அவர் சங்கல்பம் பண்ணார் அப்படின்னு. சங்கல்பம் பண்ணிட்டு தான் அவர் சிருஷ்டி பண்றார். பெருமாள் எப்பவுமே சிருஷ்டி பண்ணும்போதெல்லாம் முதல்ல ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணிக்கிறார், நான் சிருஷ்டி பண்ண போறேன், நான் சிருஷ்டி பண்ண போறேன் இல்லை, பகுஷ்யாம் நான் பலவாக ஆக போறேன். அதாவது ஜெகத்தை சிருஷ்டி பண்ண உடனே ஜெகத்துக்குள்ள பெருமாள் தான் இருக்க போற, அதனால் ஜெகத்தே பெருமாளாம். அதனால நான் பிரபஞ்சத்துக்குள்ள அந்தரியாமையா இருந்து பல வஸ்துக்களாக நானே ஆக போறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஒன்று பண்ணிக்கிறார் பெருமாள். இல்லையே, இந்த சங்கல்பத்தை பத்தி சொல்லும் போது ஈக்ஷணம் அப்படின்னு சொல்றது வேதம். ஈக்ஷண கடாட்சம் நோக்கம் ததை ஈக்ஷதா தை ஈக்ஷதா அப்படின்னா பல இருக்கிறவர் கடாட்சம் பண்ண அப்படின்னு அர்த்தம். சங்கல்பம் பண்ணாரா கடாட்சம் பண்ணாரா அப்படின்னா, அந்த சங்கல்பம் தான் கடாட்சம், அது வெறும் சங்கல்பம் கிடையாது. ஆனால் நமக்கு பண்ற கடாட்சம் அது கருணா கடாட்சம் நமக்கு. அதனால் வெறும் சங்கல்பம் எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டா, பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லாமல் இருந்த நமக்கு
பகவான் சிருஷ்டி இந்த சங்கல்பம் பண்ணி இந்த சிருஷ்டி பண்ணவே தான் நமக்கு கை காலம் கிடைச்சிருக்கு, நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, நமக்கு வேதம் கிடைச்சிருக்கு. நாம வந்து ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி நாம் மோட்சத்துக்கு போக முடியுது. பழையத்துலேருந்து அப்படியே இருக்க வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. பழையத்தை நாம் இருக்கும்போது தூங்குற குழந்தைகள் மாதிரி, அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணியாச்சுன்னா முடிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் மாதிரி. ஆனால் தூங்குற குழந்தை தூங்கிதான் இருக்கும், அது என்ன பண்ண முடியும்? அதுக்கு எந்த விதத்துலையும் உயிர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால பெருமாள் என்ன பண்றாரா, கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கொடுக்கலாம் என்பதற்காக ஒரு கடாட்சத்தோடு கூட பண்ற ஒரு சங்கல்பம் தான் அது. அப்ப பெருமாளுடைய சங்கல்பம் ஜெகத்தை சிருஷ்டிச்சு நான் பகுவாவேன்னு சிருஷ்டிச்சு சங்கல்பிச்சு சிருஷ்டிக்கிறார் இருக்கட்டும், அந்த சங்கல்பத்தை கட்டாட்சம் சொன்னதுக்கான நமக்ஷேமத்துக்காக அப்படின்னு. நமக்ஷேமம் என்னன்னா நம்ம எல்லாருமே சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அது நடக்குமா அப்படின்னா, அதுக்குதான் பூமாதேவி பக்கத்துல வச்சுருக்காராம் பெருமாள். சங்கல்ப கல்ப லட்சிக்காம், பெருமாளுடைய சங்கல்பத்துக்கு கற்பகக்கூடிய மாதிரி பூமாதேவி இருக்கா. ஏன்னா அந்த பூமாதேவி என்ன பண்றாரு கேட்டா, தன்னுடைய மடியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுக்குற, கொடுத்து பெருமாள் கிட்ட அனுப்பி விடுறார். ரெண்டு பின்னாடி ஸ்லோகத்தில் அனுப்பிடுறோம். இங்கே ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அந்த பூமாதேவி நாச்சியாரே ஆண்டாளாக அவதாரம் பண்ணி திருப்பாவளியை அருள் செய்து அதன் மூலம் அந்த திருப்பாவளி மூலமாக எத்தனை சேகரர்களை ஜீவனம் பண்ணி வச்சிருக்கேன், எத்தனை பேர் திருப்பாவளி செய்து பகவானை உணர்ந்தவர்கள் நிறைய பேர் அன்னையே நான்கு இங்கே வரைக்கும் சில லட்சக்கணக்கான ஜீவர்கள் திருப்பாவை அனுபவத்தில் கிளைத்திருப்பார்கள் இல்லையா. பூமாதேவி அருள் செய்து தானே இந்த திருப்பாவை அப்படிங்கிறது, அதுவும் பூபாரம் தீர்ப்பதற்கு தானே, எல்லாரும் சம்சாரம் போகிறதுக்கு தானே இந்த திருப்பாவை அருள் செய்தார். அதனால கோவிந்தனுடைய சங்கல்பம் பெருமாளுடைய சங்கல்பங்கிறது புரியும், அது கூட நடக்கிறது தாயார் பூமாதேவி நாச்சியாருடைய ஒரு சங்கல்பத்தினாலே. அதனால சங்கல்ப கல்ப லதிகம், ஆனாரப்பட்ட பெருமாளுடைய சங்கல்பத்தையே நடத்தி வைக்கிற சங்கல்பக்கூடிய மாதிரி பெருமாள் வேற யாருக்கே பக்கத்துல இருந்து சங்கல்பிச்சா பரவாயில்ல, பூமாதேவி பக்கத்திலே இருந்து சங்கல்பிக்கிறபடினால அதுவும் நடக்கிறதா. அதனால தான் வராக புராணம் நமக்காக கேட்ட, வராக புராணத்துல கேட்ட விஷயத்தை தான் திருப்பாவையில நமக்காக அருளி செய்தா, தானே கேட்டு தானே அருளி செய்து தானே ரட்சணம் பண்ணி தானே நம்மளுடைய பாபங்களை எல்லாம் பொறுத்துண்டு எல்லாம் பண்ற அவரு. அதனால் சங்கல்ப கல்ப லதிகாம் அவதிமிஷமாயாக. அடுத்து ரெண்டாவது விஷயம் பூமாதேவி குறித்து முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாங்க, அவதி க்ஷமாயாக, க்ஷமிக்கு எல்லை நிலம், பொறுமை அப்படிங்கிறது பூமாதேவிக்கு இருக்கா மாதிரி எங்கேயுமே இருக்காது. க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்னு ஒரு ராமாயணத்தில் பெருமாள் ராமனுக்கு எந்த அளவு பொறுமை இருக்குன்னு, பூமாதேவிக்கு எத்தனை பொறுமை இருக்கோ அத்தனை பொறுமை பொறுமை அவருக்கு இருக்கான், பொறுத்துக்கிறார் அப்படின்னு. என்ன கேட்டா பூமி கிட்ட முதலே சொன்ன மாதிரி, இந்த பூமியை நம்ம படுத்துறளவு யாருமே படுத்துறது கிடையாது, யாரையும் படுத்துறது கிடையாது. எத்தனை விதமான அசுத்தமோ எல்லாம் பூமியில தான் பண்றோம், எத்தனை விதமா குத்தனமோ அத்தனை விதம் குத்தனம். உழவன்லாம் உழுது 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 பூமியை பண்ணா அப்பதான் நல்ல பயிர்கள்லாம் பூமாதேவியே கொடுக்குற. இன்னும் நல்லா பூமி எவ்வளவு தூரம் பண்ண தோண்டவுலையும் அவ்வளவு தூரம் தோண்டிட்டு இருக்கான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். சமீப காலத்துல பிளாஸ்டிக் போட்டுருக்கான், இது உட்பட மொத்தமும் பூமாதேவி கிட்ட பண்ற அபசாரம் எல்லாமே. ஆனா அது மொத்தத்தையும் அவர் ஏன் தாங்கிக்கிறார் அப்படின்னா, சமையனுடைய எல்லை நிலத்துல இருக்கார் அவர். இவரை பார்த்தா பெருமாளே கத்துக்கிறார் பொறுமையா இருக்கணும்னா என்ன அப்படிங்கிறது, கோபங்கிறது கொஞ்சம் கூட வராது அவரு. ஏன்னா பூமாதேவி என்ன பண்ணாலும் கிடைச்சி நல்லதுதானே கொடுக்குறார், பூமிங்கிற ஒரு நல்லதுதானே கொடுக்குறார். அந்த மாதிரி அந்த பொறுமை அப்படிங்கிற குணத்துல பூமாதேவிக்கு சமமா யாருமே கிடையாது என்னும்படியாக உத்தமமாக இருக்கக்கூடியவர். அகழ்வாரி தாங்கும் நிலம் போல தமிழ்ல வரும், அது மாதிரி போட்டு நினைவார் பூமியை என்ன பலப்படுத்தாலும் மொத்தத்தையும் தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனியை உடையவர். சங்கல்ப கல்பலதிகாம் அவதிம் க்ஷமாயாக சேச்சா வராக மகிஷீம் சுலபானுகம்பாம். அது மாத்திரம் இல்ல, அவதிம் க்ஷமாயாக, க்ஷமாங்கிறது முக்கியமான கருணா, பெருமாள் ரெண்டு குணம், ஒன்னு கிருபா ரெண்டாவது க்ஷமா, கிருபானா கருணை க்ஷமானா பொறுமை, இது ரெண்டுமாக ரெண்டு விராட்டியா இருக்காரா. கருணையே வடிவெடுத்து வந்தவர் லட்சுமி தேவி நாச்சியார், பொறுமையே வடிவெடுத்து வந்தவர் பூமாதேவி நாச்சியார். கருணை இருந்தா போறாதோ, பொறுமை வேணுமோ அப்படின்னா
கருணையை காட்டிலும் பொறுமை தான் வேணும். ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப உத்தேசமா இருக்கு. ஆனா ஒரு ஸ்லோகம் சொல்ற, சொல்லுவார். பாபம் பண்ணவா கழியும் அவெல்லாம், அவாயெல்லாம் பெருமாள் வந்து ஒரு மன்னிச்சுக்கிறார். நாங்கெல்லாம் பாபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா பெருமாள் கிட்ட வந்து சன்னாகி பண்ணு, சரியானா மன்னிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். அகிம்சன் அம்சான் கமலா கடாட்சையே லக்ஷ்மி தேவி என்ன பண்றார் அப்படின்னா, ரொம்ப கருணையினால பெருமாள் வந்து இத்தனை பாபம் பண்ணிட்டு வந்திருக்காரு, இவனை என்ன பண்றதுன்னு நினைக்கும் போது லக்ஷ்மி தேவிய கருணையை உபதேசம் பண்ணி அவனை மன்னிக்க சொல்லி பண்றார். பூமாதேவி என்ன பண்றான்னு கேட்டா, நட்ச பிரதேதி பூமாதேவி இந்த கருணைங்கிறதுக்கிட்டே போட்டு கிடையாது. ஏன்னா கருணைதான் என்ன அப்படின்னு கேட்டானா, அவன் பாபம் பண்ணிட்டான் இருந்தா கூட அந்த பாபத்துக்கு துக்கத்தை பலனாக கொடுக்காம நம்ம விட்டுவிடலாம் அப்படின்னு. பொறுமைனா என்னன்னு கேட்டா, அவன் பாபமே பண்ணல அப்படின்னு அபசாரப்பட்டானே அப்படின்னா, அபசாரப்பட்டா கூட அந்த அபசாரத்தை அபசாரமாவே நினைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா, குழந்தைகள் தானே, குழந்தைகள் அம்மா கிட்ட எட்டி ஒதிக்கும், அம்மாவுடைய வயசுல இருக்கும்போது எட்டி ஒதிக்கும், அதுக்கப்புறம் அம்மா பின்னாடி பின்னால அம்மா எட்டி வச்சுக்கும் போது எட்டி ஒதிக்கும், என்னென்னவோ பண்ணும் அம்மாவும். ஆனா குழந்தைகள் இட்டி உதைச்சா சந்தோஷப்படக்கூடியவர் தாயார் மட்டும்தான், ரொம்ப சந்தோஷப்படுவார். ரொம்ப இட்டி உதைக்கிறது அப்படின்னு அந்த மாதிரியாக அபசாரம் பண்ணாலும் அபசாரமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரா பூமாதேவி நாச்சியார். அதனால இதை எப்படி அபசாரம் பண்ணாலும் மன்னிச்சுக்கிறேன் அப்படிங்குமே அவருடைய பெருமை இருக்கும்போது, இது பண்ணது அபசாரமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது பூமாதேவியினுடைய ஒரு வைபவம். அதனால்தான் பொறுமையினுடைய எல்லை நிலத்தில் இருக்க அப்படிங்கிறது. அவதிம் சமாயாக பேச்சா வராகமதிஷீம். அடுத்தது பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வராக அவதாரம் எடுத்தார். நாசா விவரா சகசான வராக தோகோ நிறபூது அப்படின்னு வரும். யாராவது போய் பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சு இவங்களோட அவதாரம் எடுக்கணும் அது அப்படின்னு பிரார்த்திக்க, அதுக்கப்புறம் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார், ராம அவதாரம் எடுத்தார், கிருஷ்ண அவதாரம் எடுத்தார்லாம் வரும். ஆனா வராக அவதாரங்கள் ஒன்றும் கிடையாது. பூமி உள்ள போயிட்டே என்ன பண்றதுன்னு பிரம்மா நினைச்சார், எப்படி ஜெக சிருஷ்டி பண்றதுன்னு பிரம்மா நினைச்சார், உடனே வராக பெருமாள் அவதாரம் எடுத்தார். என்ன பண்றதுன்னு அவன் நினைக்கிறச்சியே பெருமாள் வந்து உடனே ஓடி வந்து ஒரு அதையோ பூமி உள்ளுக்குள்ள போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்துட்டார். உடனே வராக அவதாரம் பேச்சா தன்னுடைய இச்சையினாலேயே, யாரும் பிரார்த்திக்கிறதுலாம் கூட கிடையாது, எல்லா அவதாரமுமே பகவான் இச்சையினால இருக்கிறது தானே, சங்கல்பத்தினால இருந்தது தானே, இச்சா மீன அப்படின்னு தானே சொல்றேன், சங்கல்பத்தினாலேயே மீன அவதாரம் எடுத்தார். அம்மா பகவான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே யாரும் கேட்காம இருந்தா கூட தன் சங்கல்பத்தினாலேயே வராக அவதாரம் எடுத்தார். மகிஷியும் அந்த வராகத்தினாலே மகிஷியா இருக்கார். பேச்சாங்கிறது இங்கேயும் வரும், பேச்சையா பெருமாள் வராக அவதாரம் எடுக்க, பூமாதேவி நாச்சியாரும் சேர்ச்சையாக ஒரு அவதாரம் எடுத்தார் வராக மகிஷியாக. சேச்சா வராக அதனால என்ன கேட்டா, அவதாரத்துல வேற எந்த தோஷமும் கிடையாது, அதாவது ஜென்மம் கிடையாது நம்மளே மாதிரி, இதெல்லாம் அவதாரம் சங்கல்பத்தினாலே வந்தது, நம்மளுடைய ஜென்மம் நம்மளுடைய சங்கல்பத்தினாலே வரணும் நமக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லை சேச்சா வராக மகிஷியும் சுலபானு கம்பாம், சுலபமாகவே கருணை உடையவர், உரிமை மாத்திரம் இல்லை கருணையும் அவர்கிட்ட கிடைக்கும், அதுவும் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அப்படிங்கிற எளிதிலே கருணை செய்யக்கூடியவர். பேச்சா வராக மகிஷியும் சுலபானு கம்பாம், அது மாத்திரம் இல்லை சுலப அனுகம்பா, அதாவது கருணைய வடிவானவர் லட்சுமி தேவி நாச்சியார். அவர் அவர் சுலபரா பூமாதேவி நாச்சியாராலே லட்சுமி தேவி நாச்சியார் சுலபம் நமக்கு கிடைக்கும், இவர் மூலம் அவரை போலாம். என மாதவியும் மாதவ பிரியாம் லக்ஷ்மி பிரிய சகியும் தேவியும் நமாம் யச்சுதம் வல்லபாம், லக்ஷ்மியினுடைய பிரிய சகியா இருக்கக்கூடியவர் இவர். அதனால ரொம்ப சுலபமாக லக்ஷ்மி தேவியினுடைய கருணையும் நம்ம இவர் மூலம் வாங்கி விடலாம். பூமாதேவி நாச்சியார் ஆசைத்தோம்னா ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அனுகூலத்தையும் வாங்கிடலாம், பெருமாளுடைய அனுகூலத்தையும் வாங்கிடலாம், எல்லாமே சுலபம், எதுவும் கஷ்டம் கிடையாது.
இவர் முதல்ல ஆசைச்சா போறோம், அது தானா வந்துருவோம். அதான் சுலபானுகம் பாம் பொறுமையை இருந்து அந்த பொறுமையை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற அப்படின்னால கருணையும் வாங்கி கொடுத்துருவார். இத்தனையும் பண்றதுக்கு காரணம் விஸ்வசியமாதரம், மொத்த லோகத்துக்கும் லோகத்தில் இருக்கிற சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் எல்லாத்துக்கும் மாதாவாக இருக்கார் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்லுன்னு சொன்னேன். மாதாங்கிற சப்ஜெக்ட் வேதம் அழகா பிரயோகம் பண்றது, ஏன் எல்லாருக்கும் கிடையாது மாட்டா மாட்டான்னு சொல்லார். எனக்கு விசேஷமா இருக்கிற மாத்திரம் தான் இந்த மாத்திரை சப்தம். அது அழகா பூமாதேவி நாச்சியார் விஷயத்து வேதம் தேவ் பிதா பிருத்திவி மாதா முதலான அழகா சொல்லியிருக்க அப்படின்னா விஸ்வசமாதரம் அகிஞ்சன காமதேனும். யார் அகிஞ்சனோ வேற கையில எந்த உபாயமும் இல்லாமல் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் எந்த உபாயமும் இல்லாமல் இருக்கவனுக்கு காமதேனுவாக அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேவன். முதல்ல சங்கல்ப கல்பலத்திக்கான்னு சொன்ன மாதிரி காமதேனு போதும், அது கேட்டதெல்லாம் கொடுக்கும். காமதேனுனாலே அதான் அர்த்தம், காமம்னா விருப்பம்னு அர்த்தம், தேனு அப்படின்னா கறக்க முடியும் அர்த்தம். அதாவது பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்தா பாலை அப்படியே சுரியற மாதிரி இந்த பூமாதேவியின் ஆட்சியானவர் அவர்கிட்ட போய் நம்ம எதை ஆசைப்பட்டாலும் அதை அப்படியே சுரியக்கூடியவர். காமதேனு போசும் இப்படி காமதேனு போய் எதை கேட்டாலும் உடனே அது பால் பொரிய மாதிரி பொரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பூமாதேவியின் ஆட்சியா இருக்கு. அது எல்லாருக்கும் கிடையாது. விஸ்வசியமாதரம் அகிஞ்சன காமதேனும், அகிஞ்சன ஜனங்கள் வேற ஒன்று உபாயம் செய்ய முடியாமல் இருப்பவர். உபாயம் செய்பவர்கள் உபாயம் செய்யட்டும், செய்ய முடியாமல் இருக்கிறவர்களுக்கு காமதேனுவாக இருப்பார். ஒரு அகிஞ்சனுக்கு காமதேனு வரைக்கும் எப்படி இருக்கு? அதாவது சுவாமி தேவ சுவாமி தேசியம் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாதவன் மித்தபடி ஆகாரத்துக்கு கூட வழியே இல்லாதவன். அவங்க கையில திடீர்னு 1 கோடி ரூபாய் லாட்ரி கிடைச்சி 1 கோடி ரூபாய் பிரைஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே இல்லாத பரம தரித்திரனா இருக்கிறவனுக்கு பெரிய பாக்கியமா 1 கோடி ரூபாய் கிடைச்சா எப்படியோ, அந்த மாதிரி ஒண்ணுமில்லாத நமக்கு பூமாதேவி ஆட்சியா கிடைச்சிருக்காரா? ஒண்ணும் இல்லைன்னா என்ன கேட்டா எந்த உபாயமும் இல்லை, எந்த பக்தியும் இல்லை, கொஞ்சம் கூட பக்தின்னு ஒண்ணுமே இல்லாமல் நம்ம கிட்ட உங்ககிட்ட என்ன தனம் இருக்கு? பிச்சைக்காரன். அதாவது பைசா இல்லாத பிச்சைக்காரன் எப்படியோ அந்த மாதிரிதான் பக்தி இல்லாமல் இந்த விஷயத்துல பிச்சைக்காரனாக நாமெல்லாம் இருந்திருக்கும். பைசா இல்லாத அவனுக்கு எப்படி பெரித்த ஒரு புதையல் கிடைக்கிறதோ இல்ல ராத்திரி மூலமும் 1 கோடி ரூபாய் கிடைக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு ஒண்ணுமில்லாத நமக்கு பக்தி இல்லாத நமக்கு ரொம்ப பெரிய புகையல் மாதிரியாக பெருமாள் கிடைக்கிறார். பூமாதேவி ஆட்சியா கிடைச்சது அகிஞ்சன நிதி சூத்தின் அபவர்க திரிவர்கயோகோங்கிறார். அகிஞ்சன நிதி ஸ்ரீவாச பெருமான் திருவேங்கர் முடியார், யார் அகிஞ்சனாலோ அவளுக்கு நிதியே வந்தான். நாமெல்லாம் அகிஞ்சனார், பக்தி விஷயத்துல தரித்திர பரம தாரித்யம் உள்ளவர், பணம் இல்லாதவங்க நம்ம பக்தி இல்லாதவர், நமக்கு நிதியாக பகவான் சிறியங்கிற முடியாது தான் சொல்ற. அந்த மாதிரி இங்க அகிஞ்சன காமதேனு யாருக்குமே ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய உபாயம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு காமதேனுவாக பூமாதேனாட்சிய எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பவராக இருக்கார். விஸ்வத்யமாதரம் அகிஞ்சன காமதேனும் விஸ்வம்பராம், பூமாதேவியுடைய திருநாமம் விஸ்வம்பரா சுவாமி தேசியனே சொல்ல போற தாயாருடைய திருநாமங்களை சொல்லும்போது விஸ்வம்பரேது விபுலேது வசுந்தரேதுன்னு பின்னாடி வருது. எல்லாத்தையும் பறிக்கக்கூடியவன் அர்த்தம், சகல விஷயங்களையும் சகல பதார்த்தங்களையும் தன் மடியில வச்சு அவர் தாங்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு விஸ்வம்பரான் பேர். வேற யார் தாங்குவா? வாயு பகவான் தாங்குவாரா எல்லாரையும் அடிக்கும் போதும்? இல்ல ஆகாசம் எல்லாத்தையும் தாங்குவாரா? அதுதான் கிடையாது. ஆகாசத்துல எல்லாம் தாங்கி பிடிச்சி நிக்க முடியாது. ஆகாசத்துல ஒண்ணு கீழே வேணும் இல்ல அங்கேயே எங்கேயா சுத்திட்டு இருக்கணும். ஆகாசத்திலேயே கீரமா நிக்க முடியாது. நான் பூமியில அழகா நடக்கிறோம் இல்லையா, பூமியில நடக்கிறோமே, நம்ம காலடி எடுத்து வச்சோம்னா அடுத்தடி எங்க எப்போ நமக்கு தெரியும், அதுக்கு அடுத்தடி எங்க எப்போ நமக்கு தெரியும். ஏன்னா ஸ்பேஸ்ல போனா அதெல்லாம் தெரியாதான், அவன் மிதந்துட்டே இருப்பான். ஆகாரம் சாப்பிடறதே கஷ்டங்கிறான். இங்க எப்படி ஆகாரம் சாப்பிடணும் ஏன்னு கேட்டா ஆகாரத்தை எடுத்து வாயில போட முடியாது, அதுக்குள்ள அது பறந்து போகுது. அப்ப அங்க எப்படி ஆகாரம் சாப்பிடுறது அப்படின்லாம் பிரச்சனை. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அதுக்கு வழியெல்லாம் பண்ணிருக்கோம், பேஸ்ட் மூலமா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. எது சொல்றேன்,
நம்ம திருடமாக நம்ம நடக்கக்கூடிய இடமே இந்த பூமி தான். இங்கதான் நம்ம நடக்கலாம், ஓடலாம், படுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம் நிம்மதியா. தாய்மடியில குழந்தை இருக்க மாதிரிதான், தாய்மடியில குழந்தை என்ன வேணா பண்ணுவோம், நிற்கும், உட்காரும், படுத்துவோம், என்ன வேணா பண்ண முடியும். அப்ப நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக அசிஞ்சன காமதேனம் விஸ்வம்பராம் நம்ம அப்படியே பறிக்கக்கூடியவர், லோகத்தை எல்லாம் பறிக்கக்கூடியவுடையாலும் விஸ்வம்பரா அப்படின்னு ஒரு திருநாமமே அவருக்கு விஸ்வம்பராம் அசரண சரணம் பிரபத்யே. அந்த பூமாதேவி நான் சரணம் அடைகிறேன், அசரணஹா அப்படின்னா வேறு சரணம் இல்லாத நான் சரணம் அடைகிறேன்னு, வேறு கதி இல்லை. ஏன்னா கர்மயோகம் ஞான யோகம் பற்றி அவங்க எல்லாம் பண்ணி எப்படி எப்படி பூமானை ஆசிரிச்சு போகலாம்னு அதுக்கு வழி கிடையாது. ஒன்றும் இல்லாத நான் சரணம் அடைகிறேன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, சீஸ்வீதியில் சொன்னார் இல்லையா, ஸ்ரேயோமூர்த்தியும் ஸ்ரீயம் அசரணா துவாம் சரண்யாம் பிரபத்தி அப்படின்னாருங்க. அங்கேயும் அசரணஹான்னு அதுக்கு வியாக்கியான அழகா பண்ணியிருக்கா. அசரணஹான பெருமாளே யாருக்கு சரணம் இல்லையோ அவளுக்கு தாயார் தான் சரணம். பெருமாள் கூட சரணம் அடைய முடியல, ஏன்னா பயமா இருக்கு. நம்ம பண்ணிருக்கிற பாவத்தை பத்தி நமக்கு தெரியும், பெருமாளுக்கு தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. அங்கே எப்படி நிற்க முடியும், தெரியாட்டா பரவாயில்ல, அவருக்கு தெரியல அப்புறம் அவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நாம் பண்ணுற பார்க்க நமக்கும் நல்லா தெரியும். இப்படி பெருமாள் கிட்ட போகிறதுக்கே பயமா இருக்கான். அப்போ என்ன பண்ணுறது, இந்த பாப்பத்துக்கெல்லாம் தண்டனை பெருமாள் கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மி தேவி நாச்சியார் அவர்கிட்ட முதல்ல போகிறான், அம்மா நீ கொஞ்சம் சொல்லி பெருமாளுடைய அனுபவத்தை வாங்கி கொடு என்பதாக. அதனால் அங்கே அசரணகனா பெருமாளே யாருக்கு சரணம் இல்லையோ அவளுக்கு லட்சுமி தேவி சரணம் ஆறாருன்னு இருக்கும். இப்போ என்ன கேட்டாங்கன்னா, இந்த பூஸ்தேவியில் இங்கேயும் அசரணகன் போடுறார், விஸ்வம்பராம் அசரண சரணம் பிரபத்யே அப்படிங்கிற. அப்போ இந்த கேள்வி வருது, ஓய் சரணம் அசரணகான்னு சொல்கிறேன், வேறு கதி இல்லாதவர்னா ஸ்ரீதேவி சேவிக்கும் போது வேறு கதி இல்லாமல் சரணாகதி பண்ணுறேன்னா, பூதேவி சேவிக்கும் போது வேறு கதி இல்லாமல் சரணாகதி பண்ணுறேன்னா, நீ உண்மையில் யாரை சரணம் பிரபத்யே, ஸ்ரீதேவியா பூதேவியா அப்படின்னா, அசரணஹா அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். பெருமானே சரணமாகாமல் இருக்கும்போது, அத்தனை மோசமாக நான் இருக்கும்போது ஸ்ரீதேவி எனக்கு சரணாக எனக்கு சரணமாக ஆனார். இப்போ என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்ரீதேவியே எனக்கு சரணமாகாமல் இருக்கும்போது பூமாதேவி எனக்கு சரணமானார் அப்படின்னு இப்போ சாதிக்க. ஏன்னா கருணை கூட கை கொடுக்காது அப்படிங்கிற அளவு மோசமாக நாம் இருக்கும்போது பொறுமை தான் நமக்கு கை கொடுக்கும். க்ஷமா சோடசி அப்படின்னு கந்த சாதிச்ச பட்டர் சுருவசத்திலே ஆச்சாரியர் பொறுமையை பற்றி சுவாமி தேசியன் தயாசிரகம் பண்ண மாதிரி பொறுமையை பண்ணணும்னு க்ஷமாசோடசின்னு அதுக்கு பேர். அந்த மாதிரியாக நமக்கு வந்து பெருமாளுடைய கருணையை காட்டும், பெருமாளுடைய கருணைங்கிறது பொறுமைங்கிறது ரொம்ப தேவையாக. ஏன்னா தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மன்னிச்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர், குழந்தைகள் பண்ணால் எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பூமாதேவி நாச்சியாரன். அப்படின்னால அசரணா அப்படின்னா லட்சுமி தேவி நாச்சியார கூட சரணம் அடைய முடியாமல் தவிப்பவர்களுக்கு பூமாதேவி நாச்சியார் இத்தனை பண்ணு இத்தனை தப்பு பண்ணிட்டும் அவர் கருணையோட அவர் காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்டா, அதில் தப்பு இல்லைன்னு சொல்ற ஒருத்தர் வேணும், வாதாடுறவர் பெருமை சொல்றவர் கிடையாது, பெருமாள் கிட்ட போய் வாதாடுறார் இவா பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது, ஏன்னா தப்பே கிடையாது. ஏன்னா குழந்தைகள் பண்ணிட்டுன்னா குழந்தைகள் தப்பு பண்ணா வேற பண்ணுவார், குழந்தைகள் இப்படி உருட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, பாத்திரத்தை உருட்டிட்டுன்னு வச்சுக்கோங்க தப்புன்னு சொல்லுவாளா, அதனால நம்ம குழந்தைகள் தானே எல்லாமே அப்படிங்கிற. அதனால முதலே சொன்னேன் இல்லையா, கிருதாகதஹா, தப்பு பண்ணவர்களை மன்னிப்பவர்கள், தப்பு பண்ணவர்களுக்கு கருணை காண்பிப்பவர்கள் அவர்கள்லாம், தப்பே பண்ணலே நினைக்கக்கூடியவர் கிருதாகதஹாக்ஷாமிதி கேசவ சித்தான் அப்படின்னு. அதனால சுவாமி தேசிகன் சொல்றார், இந்த பூமி பிராட்டியை ஜகத்திற்கு ஈசானா என்கிற ஸ்ருதி சொல்லுகையாலே சேதனா சேதன ரூபமான ஜெகத்திற்காட்டில் இவருக்கு உட்கருஷம் பிரசித்தம். பூமாதேவி விசேஷமானவர், ஏன்னா ஈசானா அச்சேசானா ஜெகதான்னு வேதம் சொல்றது. சர்வம் சிவையான இவளுக்கு சர்வேஸ்வரனை காட்டிலும் பெரிய பிராட்டியாரை காட்டிலும் சமாதி குணபூயத்தை உண்டாகியிருந்தது அப்படிங்கிறார். பெருமாளை காட்டிலுமே லட்சுமி தேவியை காட்டிலுமே குணம் இருக்கதான் அதிகம், இந்த சமா குணம் அப்படிங்கிறது. அவள் எல்லாமே இவர்கிட்ட பார்த்துதான் கற்றுக்கணும்.
அப்படின்னு தேசியமே சாதிக்கிறார். அதனாலே அவர்கள் ரெண்டு பேரும் நான் நம்புறதை காட்டில் இவரை நம்பினான்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் அவா கடாட்சத்தை இவர் வாங்கி கொடுப்பார். அதனால விஸ்வம்பராம் அசரணா சரணம் பிரபத்தியே அப்படின்னு முதல் ஸ்லோகம் கிட்டத்தட்ட சரணாகிதி பண்ணுவதாக சுவாமி தேசியம் எல்லா இடத்துலையும் அமைக்கிறார். அதுக்கப்புறம் உபோத்காத்தமாக ரெண்டு மூணு ஸ்லோகம் சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல ஸ்லோகத்துக்கு இறங்குவார். இதுதான் வழக்கம். இன்னைக்கு முதல் ஸ்லோகம் பார்த்தோம், நாளைக்கு ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். பைதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.